வணக்கம், நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை தொடர்ந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்முடைய நிகழ்ச்சிகளான சந்திப்போமா, நேரடி நேர்காணல்கள், அப்புறம் பாட்டொன்று கேட்டேன், கோவமா ஊர்கோலம், இன்னும் சமையல் நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் சொல்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் தான் ஆகுது. ஆனாலும் கூட பலருடைய அமோகமான பாராட்டையும் ஆதரவையும் இந்த சேனல் பெற்றிருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகள்ல என்னோட ஒத்துழைக்கின்ற என்னுடைய பெண் கிரிஜா, அப்புறம் என்னுடைய எடிட்டர் முத்து, இவங்க இருவருக்கும் நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த பிறக்க போகின்ற புதிய ஆண்டு, இந்த புதிய ஆண்டுல வந்து என்னுடைய சமையல் நிகழ்ச்சி ஒரு புதிய பரிமாணத்தோட வெளிவரப்போகுது. சமையல்ன்றது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கைப்பக்குவம் இருக்குது, ஒவ்வொரு வகையான முறைகள் இருக்குது. இது வந்து நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் கூட வேறுபடும். இந்த சமையல் வகைகள்ல வந்து பாரம்பரிய சமையல்னு சொல்லும் போது இலங்கை இந்தியா சமையல் மட்டுமில்லை, அது மட்டுமே பாரம்பரியம்னு நாங்க சொல்ல முடியாது. உலகத்துல பல பாகங்கள்ல பல நாடுகள், அதாவது இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அப்புறம் வந்து மெக்சிகன், சைனீஸ், ஜப்பனீஸ், இன்னும் பல, வியட்நாமீஸ், இப்படி பல நாட்டு சமையல் வகைகள், குவிசைன்ஸ் வந்து உலகெங்கிலும் பறந்து போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிடணும்னா என்ன செய்யறோம், நிறைய பேர் ஹோட்டலுக்கு தான் போறோம், ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போறோம் இதெல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இந்த பாரம்பரிய சமையல் வகைகளை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு தரணுன்றது என்னுடைய ஆசை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் வித்தியாசமான ஸ்பைசஸ், அதாவது வாசனை திரவியங்கள், அப்புறம் வந்து மூலிகைகள், அதாவது இந்த பெசில், கொத்தமல்லி இலை, இது போன்ற மூலிகைகள் எல்லாம் வந்து நாட்டுக்கு நாடு உபயோகத்துல வந்து வித்தியாசப்படுது. அந்த ஹர்ப், ஒவ்வொரு ஸ்பைஸ் நாங்கள் உபயோகப்படுத்துறது வந்து எதற்காக, அதுல இருந்து என்ன விதமான ஒரு ஃப்ளேவர் எங்களுக்கு கிடைக்கும், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நாங்கள் தெரிஞ்சு சமைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பைசஸ் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் ஒரே ப்ரிப்பரேஷன்ல நாங்கள் போடுறதுன்றது அவ்வளவு நல்ல விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்பைஸுக்கு ஒவ்வொரு ஹேர்புக்கு வந்து தனிப்பட்ட சுவை, மனம், குணம் எல்லாமே இருக்கு. ஸோ இவைகளை எல்லாம் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதும் என்னுடைய நோக்கம். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வீட்டிலேயே நான் நிறைய மூலிகைகள், அதாவது இந்த கொத்தமல்லி இலை, மின்ட், பெசில், ரோஸ்மரி, இது மாதிரி பல வகையான இந்த மூலிகை வகைகள் எல்லாம் நான் வீட்டிலேயே வளர்த்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயமும் இல்லை. நீங்க ஒரு பொட்ஸில் வச்சாலே அது ஈஸியாக அப்படியே வளர்ந்துடும். அப்புறம் மிளகாய் செடிகள் எல்லாமே நீங்க வீட்டில் வந்து வளர்த்து எடுக்கிறது வந்து மனதுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட வந்து ஒரு அவசரத்துக்கு கடைக்கு ஓட வேணாம், நீங்க இந்த வீட்டிலேயே இருக்கு, இங்கேயே நாங்கள் எடுத்து உபயோகப்படுத்தலாம் என்ற ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டையும் செய்துக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எனக்கு. என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து பல் கலாச்சார மக்கள், அதாவது எல்லா நாடுகள், உலகம் பூரா இருக்கிற மக்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க, எல்லா ஜாதி மக்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களோட பழகுகின்ற ஒரு வாய்ப்பு, அவர்களுடைய உணவு வகைகள் பற்றி தெரிந்து கொள்வது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்வது, இதற்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்படியா. ஸோ இங்கே வந்து எல்லா வகையான ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, நீங்க எதையுமே இது பண்ணுங்க, யூ நேம் இட் யூ கெட் இட், இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த உபயோகப்படுத்தக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. எல்லா வகையான இன்கிரீடியன்ஸுமே இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் இங்க. ஸோ இது இன்னொரு வாய்ப்பு. ஸோ இதனாலதான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பல நாட்டு சமையல் வகைகளை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக எடுத்து உங்க முன்னாடி கொண்டு வர்றதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குதுன்றத வந்து நான் உண்மையாக தெரிவிச்சுக்கணும். அது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
இதுவரையில நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சாந்தா ஸ்டேபிள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே நிகழ்ச்சியில நான் இன்னொரு முயற்சியை நான் எடுத்துட்டு இருக்கிறேன், மெல்ல மெல்ல அதையும் நான் செய்வேன். என்னன்னா, அந்தந்த நாட்டு மக்கள், அதாவது ஒரு இட்டாலியனோ அல்லது ஒரு சைனீஸோ, இவர்களை நேரடியாக சந்திச்சு அவர்கள்கிட்ட இருந்து அவர்களுடைய நாட்டு சமையல் வகைகள் எப்படி அவர்கள் செய்கிறார்கள், அவர்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன, அவர்களுடைய செய்முறைகள் என்னன்றதையெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றாக உங்கள் முன்னே கொண்டு வருவது என்னுடைய நோக்கம். ஸோ நீங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ் எதிர்பார்த்துருங்க, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வரும். ஆனா வந்து என்னுடைய இந்த சாந்தா ஸ்டேபிள்ல வந்து டிவி நிகழ்ச்சி மாதிரி பல நிகழ்ச்சிகள் இருக்கிறதால நீங்க சமையல்னா அடுத்தடுத்து சமையல் வரும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது, அடுத்தடுத்து சந்திப்போமா வரும்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாலதான் இன்னொரு நிகழ்ச்சி வரும். அநேகமாக ஒரு வாரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி தான் நாங்க போட்டுக்கிட்டு வர்றோம். அதுதான் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கு, என்னால நிறைய வேலை இருக்கு. ஸோ நீங்க பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பாருங்க, தயவு செய்து நிகழ்ச்சிகளை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்ன சமையலோ, என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ, என்ன சமையலோ, எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ, மஞ்சள் பொடியும் இங்கே, மசாலா பொடி இங்கே, பருப்பு இருக்குதா, இருக்கு, தனி 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 தனியா இருக்கு, இருக்கு, நீரு நீ கொஞ்சம் பொறு, நீ அடுப்பை கொஞ்சம் கவனி, கொதிக்கு நீரில் அரிசியை போடு, வெந்தால் அதை நீ வடித்திடு, கிடைத்திடும் சாப்பாடு சமைத்து காட்டுவோ. ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. அறிவு கேட்டவிட அப்பா வரும் நேரம் சா த மா த சா.
என்ன சமையலோ நிகழ்ச்சியை எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா பாருங்க, பார்த்து உங்களுடைய அபிப்பிராயங்களை எனக்கு சொல்லுங்க. மீண்டும் என்ன சமையலோ நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.